மீனவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதிப்படி டீசல் மானியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதி மீனவ மக்களின் பழவேற்காடு ஏரி முகத்வாரத்தை படகில் சென்று அமைச்சர் ஆய்வு செய்தார் மீனவர்களின் கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருபத்தெட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் பழவேற்காடு ஏரியின் முகத்வாரம் தூர்வாரப்படும் என்று கூறினார் புதிய மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதிப்படி டீசல் மானியம் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்குவது குறித்து சட்டப்பேரவைக் தொடரில் முதலமைச்சர் அறிவிப்பார் என்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறினார்